ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கார்ன் எடுத்துருக்கோம். கார்னோட தோலை நல்லா உரிச்சு எடுத்துடலாம். உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்கிறத ஒன்று எடுத்துடலாம். எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்தாச்சு. இப்போ இந்த கார்னை நல்லா கழுவிடலாம். கானை கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம கழுவி வச்சுருக்க கானை உள்ளே சேர்த்து கானை வேக வச்சிடலாம். கார்ன் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா குலுக்கிட்டு அப்புறம் அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கார்னில் மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கானை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒட்டாமல் இப்படி உருந்து நல்லா வரும். இப்போது இது கூட மசாலாலாம் சேர்க்கலாம். இது கூட தேவையான அளவு வத்தல், ஜீரகப்பொடி, அப்புறமா பெப்பர். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். இப்போ கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன நறுக்குன கொத்தமல்லி இலை, அப்புறமா இதுக்கு மேலே ஒரு லெமன் வச்சிடலாம். அவ்வளோதான் டிஷ் ரெடி. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.